ஒரு 7-8 கோடி ரூபா செலவாக இருக்காது அதுக்கு இது வரைக்கும். 3.5 கோடின்னு சொன்னாங்கல்ல ஆர்டிஐயில், அது அப்போ வந்து அது அரௌண்டு, அது வந்து அரௌண்டு 2020 வரைக்கும் ஆன செலவுன்ற 3.5 கோடியே வேயம்மா. 100 ஸ்கூலை மாடல் ஸ்கூலை அப்கிரேட் பண்ணலாமா கவர்மெண்ட் ஸ்கூல்ஸை? ஒரு 2 ஹாஸ்பிட்டலுக்கு ஸ்கேன் மிஷின், இது இது அது என்னது சிடி ஸ்கேன் மிஷின் வாங்கி கொடுக்கலாம். ஒரு 2 டிஸ்ட்ரிக்ட் ஹெட் குவார்டர்ஸ், 10 ப்ரைமரி ஹெல்த் சென்டர்ஸை ஹெட் குவார்டர் ஹாஸ்பிட்டலுக்கு ஈக்குவலாக தரம் உயர்த்தலாம்ல, பண்ணலாமா முடியாதா? ஒரு 2-3 மாவட்டங்களில் இருக்கக்கூடிய மாவட்ட நூலகங்களை அண்ணா லைப்ரரி மாதிரி பெரிய லைப்ரரியில் கட்டலாம்ல, 1000 செலவு பண்ணலாமா கவர்மெண்ட்டில்? அந்த நீதிபதி தெண்ட சம்பளம் வாங்கினதை தவிர இது வரைக்கும் இந்த கமிஷன் என்ன பண்ணுச்சு? ஃபஸ்ட்டு பேசிக்கலாக மலது இதில் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும், ஷீ இஸ் ஜெயலலிதா. அப்போலோ ஹாஸ்பிட்டல் ஷேர் மார்க்கெட்டில் லிஸ்டான ஒரு நிறுவனம். அவங்களுக்கு வந்து ஹாஸ்பிட்டாலிட்டி இண்டஸ்ட்ரி, ஹாஸ்பிட்டலை தவிர ஹெல்த் இண்டஸ்ட்ரியை தவிர்த்து அவர்களுக்கு பல்வேறு பிஸ்னஸில் முதலீடு செய்துள்ளார்கள். அட்மிட் பண்ணியிருக்கிறது ஜெயலலிதான்றது அவங்களுக்கு நல்லா தெரியும். என்றைக்கா இருந்தாலும் எவனாவது நோண்டுவான் இதுன்றது தெரியுமா தெரியாது அவங்களுக்கு. 20 ml தண்ணி கொடுத்தா கூட அவங்க அதை டாக்குமெண்ட் பண்ணி வச்சுருக்காங்க, ஏன்னா யார் வேணாலும் காட்டணும். ஒரு வேளை ஒரு ஆர்கியூமெண்ட்டுக்காக இவங்க சிகிச்சையில் வந்து ஏதோ தவறு செஞ்சுருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, எத்தனை முறை டெல்லியிலேருந்து எய்ம்ஸ் டீம் வந்துச்சு, அவங்களும் டாக்டர்ஸ் தானே வந்து பார்த்துட்டு என்னங்க இந்த மருந்து கொடுத்துருக்கேன்னு சொல்லுவாங்களா மாட்டாங்களா? இன்னொன்று, ஜெயலலிதா மாதிரி ஒரு நபர்கிட்ட, ஒரு சிட்டி ஒரு சீஃப் மினிஸ்டர் இருந்த ஒரு நபர்கிட்ட தெரியாமல் என்ன தப்பாக சிகிச்சை கொடுத்து மாத்திரை கொடுத்து கொலையாக பண்ண முடியும்? இன்னொன்று, யார் தான் ஜெயலலிதாவுக்கு சிகிச்சை கொடுக்க முடியும்? சொல்கிறத கேட்டால் தானே எனக்கு அங்கே அவங்க கிட்ட சிகிச்சை அளித்த சில மருத்துவர்கள் சொன்னதாக நண்பர்கள் சொல்லியிருக்கிறார்கள், உங்கள் சுகர் இந்த மாதிரி 500-600 இருக்குது, ஸ்வீட்டு இதெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்ட்டு அட்வைஸ் பண்ணால் உன் வேலை மருந்து கொடுக்குறது, என்ன சாப்பிடணுன்றதுலாம் நீ சொல்லாதன்னு டாக்டர்கிட்ட கத்துமா அந்தம்மா? யார் இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியும்? மல்டி ஆர்கன் ஃபெயிலியூர்ன்றதை எல்லாருமே ஒத்துக்கிட்டாங்க இல்லையா? அப்படி இருக்கும்போது என்னென்ன பேச்சு பேசினா இருந்தாலும் ஞாபகம் இருக்கா அந்த தர்மயுத்தம் நடந்த சமயத்தில் நிமிஷத்துக்கு நிமிஷம் பிரேக்கிங் நியூஸ் நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தோமா? ஒரு ஸ்டேட்டையே பைத்தியக்காரனாக்கிறான் அந்த, உங்களுக்கு நினைவு இருக்கா இல்லையா? யார் இது காமன் சென்ஸை வேணாமாம்மா? என்ன இவங்க கூட இருந்தவங்க என்ன சொன்னாங்க ஞாபகம் இருக்கா? சவுக்கு கட்டை எடுத்து தலையில அடிச்சிட்டாங்க ஜெயலலிதாவை, அடிச்சிட்டாங்க காலே இல்ல, ஜெயலலிதா மாடியில இருந்து உருட்டி விட்டாங்க, உருட்டி விட்டாங்க. இவர் கூட இருந்த பிஹெச் பாட்டியை சொன்னாரா இல்லையா? இன்னொன்னு, ஒரு சிஎம் இன்னைக்கு வந்து கூசாமன் சொல்றாரு கமிஷன்ல, பொதுமக்கள் சொன்னாங்க எனக்கு தெரியாது அப்படின்னு சொன்னாரு. எத்தனை கூட்டங்கள்ல பேசியிருக்காரு உங்களுக்கு நினைவு இருக்கா? நிறைய கூட்டங்கள்ல விசாரணை நடந்தாதான் அம்மாவோட மரணத்துல இருக்க மர்மம் வெளியாகும், உண்மை வெளியில வரும். விசாரணை ஆணையம் நடந்து அமைக்கப்பட்டுச்சுன்னா விஜயபாஸ்கர் முதல் குற்றவாளி. நீ தானடா சீஃப் மினிஸ்டர், உன் மினிஸ்டர் தானே விஜயபாஸ்கர், கூப்பிட்டு என்ன நடந்துச்சு கேட்டு தெரிஞ்சுக்க முடியாது? இதை ஒரு பொது வெளியில் வந்து இந்த மாதிரி இதெல்லாம் பேசுறதுக்கு உனக்கு நீ கூச்சப்பட வேணாமா? உனக்கு ஞாபகம் இருக்க மாலதி அந்த 3 மாதம் நம்மளை என்ன கிறுக்கனாக்குனாங்கன்னு, மண் சோறு சாப்பிட்றது, அவித்த ஆப்பிள் சாப்பிட்டார், 2 இட்லி சாப்பிட்டார், கெட்டி சட்டி சாப்பிட்டார், முருங்கைக்காய் சாம்பார் வேண்டும் என்று கேட்டார், என்னான கிறுக்குத்தனம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. கடைசியில் பார்த்தா 2.5 கோடி இட்லி வாங்கி கொடுத்துருக்காங்க இந்த அம்மாவுக்கு இல்லையா? உங்களுக்கு அன்றைக்கி நான் ஒன்றும் இதெல்லாம் தவறுன்னு சொல்லலை, நீங்கள் அப்போ என்ன பண்ணியிருந்துருக்கணும் போய் பண்ணிவிட்டு நீங்கள் 1000 காரணத்தை சொல்லுங்கள், இந்த ஆட்சி சரியில்லைன்னு சொல்லுங்கள், சசிகலா சரியில்லைன்னு சொல்லுங்கள், எடப்பாடி சரியில்லைன்னு சொல்லுங்கள். ஜெயலலிதா மரத்தில் மர்மன்றது எவ்வளோ பெரிய விஷயம். இன்றைக்கி தான் ஒரு நண்பர்கிட்ட பேசிகிட்டு இருந்தேன், ஓபிஎஸ் இருக்கக்கூடிய தேனி பகுதியில் பலர் இன்னும் நினைத்து கொண்டிருப்பது சசிகலா வந்து சொத்து குவிப்பு வழக்குக்காக ஜெயிலில் போலியா? ஏன்னா சொத்து குவிப்பு வழக்கு அந்த அம்மா செத்த உடனே முடிஞ்சு போச்சான். சசி ஜெயலலிதாவை கொன்னதுக்காக தான் சசிகலா 3 வருஷம் ஜெயிலில் இருந்துட்டு வந்தாங்களாம். இன்னும் பல பேர் நம்பிக்கிட்டு இருக்காங்க. இது இது கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இது அபாண்டமான பழி இல்லையா? இப்போ நீங்கள் இப்போ ஒரு கேமராமேன் இருக்காரு, அவரும் நீங்களும் நண்பர்கள், நீங்கள் வந்து அந்த கேமராமேனை விஷம் வச்சு கொள்ளிட்டீங்கன்ட்டு உங்கள் மேலே ஒரு பழியை சுமத்தி அது 5-6 வருஷம் கழித்து நீங்களே வந்து இல்லை இல்லை கேமராமேனை விஷம் வச்சு கொள்ளலை அப்படின்ட்டு நீங்கள் சொன்னீங்கன்னா இது ஒரு தனிநபருக்குள்ளே நடக்கிறது முடிஞ்சு போயிடும். ஒரு ஸ்டேட்டே நீ கிறுக்கனாக்குனியா இல்லையா? டாக்ஸ் பேஸ் மணிமா, 3 கோடியோ 4 கோடி ரூபான்றது டாக்ஸ் பேஸ் மணி, யார் அப்போ விட்டு துட்டுன்னு கேட்குறேன் நான். உங்களுக்கெல்லாம் கிண்டலாக இருக்கா? பார்த்துட்டு ஒரு விசாரணை ஆணையம் அமைக்கிறது, அதில் போய் பொழுதுபோகாமல் 5-6 சம்மன் கொடுத்தா நீ போகிறதில்ல, அதுக்கப்புறம் போயிட்டு எனக்கு எதுவும் தெரியாது நினைவில்லைன்னா உனக்கு தான் நீ அவர் வந்து அந்த ஒரு 2 நாட்கள் நடந்த விசாரணையில் ஓபிஎஸ் அவர்கள் சொன்ன பதிலை முழுவதுமாக தொகுத்து பார்த்தால் அதில் வந்து 95% பதில்கள் வந்து எனக்கு நினைவில்லை, தெரியாது, நான் பார்க்கவில்லை, கரெக்டுங்களா? உனக்கு தான் எதுவுமே தெரியாது, நீலாம் எதுக்கிட்ட அரசியல் இருக்குன்னு கேட்குறேன் நான். நீலாம் எதுக்கு அரசியல் இருக்க? ஒரு கமிஷன் ஆஃப் இன்குயரி நடக்குது, ஒரு ரிட்டையர்ட் ஹைகோர்ட் ஜட்ஜ் விசாரிக்கிறாரு, உனக்கு தான் எதுவுமே தெரியாது. வந்து அந்த 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 தர்மயுத்தம் நடந்த சமயத்தில் இவர் வந்து ஒரு கூட்டத்தில் வந்து பேசுகிறாரு, நாங்கள் போனாலே என்னை பார்த்துட்டு நோட் பண்ணுவாங்க எவ்வளோ நேரம் நின்று, இதெல்லாம் பேசுகிறார் உங்களுக்கு நினைவு இருக்கா? இப்போ கூட அந்த அவர் பேசின வீடியோலாம் சுற்றிகிட்டு இருக்கு, இவ்வளோலாம் தெரியுது. இதையாவது கமிஷனில் சொல்லலாம்ல நீ? அப்போ ஒன்று இது போய் இல்லைனா அது போய்,
மேடையில் பொதுவெளியில் எல்லா அரசியல் அதையும் பொய்யெல்லாம் பேசுவாங்க. இப்படி பச்சை பொய்யை மேடையில் வந்து பேசின ஆடை நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? எவ்வளோ பெரிய விஷயமா. சரி, இப்படிலாம் வந்து நீ தர்ம யுத்தம் பண்ணது, ஜெயலலிதா மரத்தில் மர்மம்னு சொன்னது, சசிகலா மீது தான் கொலைப்படி சுமத்தப்பட்டது, சசிகலா மீது கொலைப்படி சுமத்தியது, இவ்வளவுத்தையும் பண்ணதுக்கு என்ன காரணம்னு நீங்கள் யோசிச்சு பாருங்க. என்ன காரணம்? ஓபிஎஸோட சுயநலம் இல்லைங்களா? அவர் வந்து அவருக்கு பதவி வேணுன்றதை தாண்டி இதில் வேறு ஏதாவது இருக்கா? அப்போது இந்த மூணு வருஷத்துக்கு மேலே ஹவுசிங்கு, அர்பன் டெவலப்மெண்ட்டு, சிஎம்டிஏ, இதில் எல்லாம் வந்து கோடிக்கணக்கான பணத்தை வந்து ஓபிஎஸ் குடும்பம் சம்பாரிச்சதே, அவர், அவரோட பெரிய பையன், சின்ன பையன், மக, மருமகன், சம்பந்தி, அவ்வளோ பேரும் நீங்கள் சம்பாரிச்சிங்களே, அதுக்காக தான் நீங்கள் இந்த பழியையே உருவாக்குனீங்கன்னு நான் சொன்ன. நீங்கள் இது வேணும்னு நீங்கள் விசாரணை ஆணையம் அமைக்காமல் நான் இதுக்கு ஒத்துக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒத்த காலில் நின்னீங்க, அமைச்சாங்க. அமைச்ச பிறகு அஞ்சு வாட்டி சம்மன் பண்ணுது, நீ அதுக்கு போகாமல் வசூலை தானே நீ பார்த்துக்கிட்டு இருந்தேன். அப்போ உன் நோக்கம் வசூல் பண்ணுறது தான் இல்லைங்க? ஒரு மனிதருக்கான சிகிச்சை என்பது என்னதான் வந்து நீங்கள் சீஃப் மினிஸ்டராகவோ இல்லை பிரசிடெண்ட்டாகவோ பிரைம் மினிஸ்டராகவோ இருந்தீங்கனாலும் இந்த மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டுன்றது சார்ட் ஆஃப் பர்சன், ஓகே, பொதுமக்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு அவங்களுக்கு உரிமை இருக்குது. எந்த அளவுக்குன்னா ஒரு அளவு வரைக்கும் சொல்லலாம், ஓகே. எந்த அளவுக்கு சொல்லலாம்னா சிஎம்ஸ் கண்டிஷன் கிரிட்டிக்கல், அவங்களுக்கு இந்த மாதிரி வியாதி வந்திருக்கு, நாங்கள் சிகிச்சை கொடுக்குறோம், இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது, இம்ப்ரூவ்மெண்ட் இல்லை, இந்த அளவுக்கு நீங்கள் சொல்லலாம். ஏன்னா அவங்க ஷீஸ் கவர்னிங் அவர் ஸ்டேட்ன்றதுனால இந்த அளவுக்கு சொல்லலாம்.